அவர்கள், நம்ம நடராஜன் அவர்கள், ஹரிமோகன் நடராஜன் அவர்கள். Gentlemen, it is a recording welcome. பேரம் படித்த பிரியோர்களே, எங்களை பிராமல் பெற்றெடுத்த தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, எதிர்கால இளைஞர்களே, மன்னை பொன்னாய்க்கு வருங்காலத்தை வாலிமுழு வாலி பெருமக்களுக்கும், எதிர்காலத்தை இளமல்வ மெய்கால இளஞ்சியங்களுக்கும், திருவள்ளுவன் சொல்லி வான்கலக துளி எழுப்ப புள்ளி எழும்பூர் துளி எழுந்து நல்லிய சீத்தனுடைய அள்ளிப்பருக்கு எழுதி நான் கேட்போறேன். மற்றவனாய், மாவீரனாய், கற்றவனாய், கலைஞனாய், எதாட்டியின் மனனாய், எளிமிகு என்ற எனதருமை இளைய தலைமுறைகளே, நாடகத்திற்கு வந்தவர்களுக்கும் நாடகத்திற்கு வராதவர்களுக்கும், எங்களது அரங்கத்தின் முன் அல்லை கடல் என குவிந்திருக்கும் அறிவுள்ள படைத்த அவருக்கு கலைபுரத்தின் சார்ந்த அழியையும் நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தாங்கள் அவருடைய எதிர்பார்த்து கொண்டு இந்த வள்ளி நாடகத்தை எல்லோரும் சேர்ந்து இத்தோடு நாங்கள் ஆரம்பித்து விட்டோம். நல்ல வேலை நடந்துகொண்டே இருக்கிறது என்ற சந்தோஷமான விஷயத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகத்தினை தோன்றேன். நன்றி. அன்பினார் இல்லாம தமக்குரிய
வெள்ளிக்கும் முருகனுக்கும் கல்யாணம் பண்றதாக நம்ம ஊர்காரர்கள் அங்கே இருந்து முடிவு பண்ணி பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வர சொல்லி அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். நாங்க பொண்ணு மாப்பிள்ளைய விட்டுட்டு வந்துட்டோம். இதுக்கு பேரு என்ன நாடக மேடையா? அப்புறம் என்னது கல்யாணத்துக்கு கட்டின கலையரங்கம் தான். இவங்க எல்லாம் நாடகத்துக்கு வந்திருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீடா? பிறகு நோ 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 மேரேஜ் கல்யாணம் கிடையாது. கோமாளி போய் வெளியில இருந்தே நாடக நம்மளை கல்யாணத்துக்கு வந்து சொல்றானே, ஒருவேளை நம்மளை விடிச்சு மொய்யுது எழுத சொல்றானோ என்னமோ அப்படி யாரும் சேப்புள்ள கையை விட்டுக்கிட்டு சில கசெல்லாம் பார்க்க வேணாம். சரி, நீங்க அமைதியா இருக்கிறது எங்களுக்கு 1001 ரூபா மொய் கொடுத்தது மாதிரி. அதுக்காக நீங்க அமைதியா இருங்க, சந்தமரம் இருங்க, தூங்காதீங்க. அப்படின்னா யாருக்கும் புத்தி சொல்ற மாதிரி இல்லை. எனக்கே புத்தி இல்லாம தானே வாங்குற சம்பளத்தை கொண்டு போய் பிராந்தி கடையில மொய்யா எழுதிக்கிட்டு இருக்கேன். இப்பத்தான் துறைக்கு தெரியுதோ? அதனால அதனால தூங்குறவங்க தூங்குங்க, நாடகம் பாக்குறவங்க பாருங்க. இது என்ன மனுஷனுக்கு நடக்க வேண்டிய கல்யாணமா? பின்ன சாச்சா தெய்வத்துக்கும் தெய்வத்துக்கும் நடக்க வேண்டிய கல்யாணம். மாப்பிள்ளை யாரு? சர்வசாதாரண மாப்பிளையா? பக்கள்ளி பழனி முருகனையே கோமணத்தோட கூட்டிட்டு வந்திருக்கா. இரியா, என்ன ஒரு சாச்சாத்து முருகக்கடவுளை பார்த்து முக்காளி கேக்குறியா? ஒரு நியாயம் இல்ல என்னையா? வக்கால ஒளின்னு சொல்றது இந்த உலகத்துல நியாயம் இல்லையா? என்னங்க இப்படி பேசுறீங்க? எனக்கு எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு என் தங்கச்சி வள்ளிக்கு பண்ட இருக்கிறவன்ல காதல். கீழே ஏழு லோகம் மேலே ஏழு லோகம். கீழகத்துல காதல், காலையில 6 மணிக்கு மேலோகத்துல கல்யாணம். மேலோகத்துல எம்பெருமான் முருகப்பெருமான் என் தங்கச்சியை வள்ளிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரு எனக்கு மச்சினை வேணும். ஆமா, என் மாப்பிள்ள கலவழி முருகப்பெருமானே வக்கலவழி சொல்றது நீங்க கேட்கலாம். கேட்கலாம், அவர் தான் காலையில மாப்பிள்ள புண்ணியார் சர்வசாதன பொண்ணா குறிஞ்சி நாட்டில் அம்பிராசமக வள்ளிய பொண்ணா கூட்டிகிட்டு இருக்கோம். ரெண்டு பேரும் காலையில ஒரு 6 மணிக்கு இந்த மேடையில கல்யாணம். கல்யாணம் நீங்க என்ன கல்யாணம் முடிஞ்சு சாப்பிடாம போக கூடாது அப்படிங்கிற மனசுக்குள்ள வச்சு 12 மணில இருந்து சாப்பாடு நடந்துட்டு அடைச்சிருக்கு எடுத்துங்களா? தமிழுக்கு பதிலா
ஆசிரியர் பாலன் அப்படி மிருதகமா கூட்டிட்டு வந்திருக்கான். அப்படி ஒத்துக்கு பதிலா ஏகே அருள ட்ரம் செட்டா அப்படின்னு இத்தனையும் சேர்த்துக்கான கல்யாணம் இரண்டாவது இத்தனை பேர் சொல்லிட்டானே நாடகத்தை அமைச்சிட்டு முதல் வந்து உளறிக்கிற பறந்துச்சு யாருன்னு கேட்பேன். அது உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்களே. நான் தானுங்க முருகனுக்கு துணையா வந்து இடும்பேன். ஏங்க இன்னைக்கு எனக்கு நாடகம் இல்லாததுனால அர்ஜென்ட்டுக்காக உருமநாதனுடைய அந்த உருமநாதனுடைய அந்த அருள் பாருங்க வெள்ளச்சாமி இந்த மேடைக்கு வந்தே ஆகணும் அப்படின்ட்டு. ஆமா அதனால அன்பு உள்ளங்களுக்கெல்லாம் மனமார்ந்த நன்றியும் நன்றி கலந்து வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இனிமேல் பட்டு நான் நாடகத்துல சம்பாதிக்கிற மாதிரி இல்லடி, மலேசியா போய் நான் வேலைக்கு போக போறேன் உழைச்சு சாப்பிடுற மாதிரி அப்படின்னு. சரி என் முன்னாடி சொன்னா போடா கிருக்கு போயல உழைச்சு சாப்பிடுறது மாதிரி உனக்கு நான் உள்ளூருக்குள்ள வேலை வாங்கி தர்றேன் அப்படின்னா. என்னடி நான் பிறந்த ஊருக்குள்ள உழைச்சு சாப்பிடுற மாதிரி எனக்கு தெரியாத என்னடி வேலை அப்படின்னு. கவலைப்படாத உனக்கு அடுத்த வாரத்துல ஒரு அட்டை ஒண்ணு போட்டுறேன் அப்படின்னா. என்னடி குடும்ப கட்டுப்பாடு அட்டை அடி அப்படின்னு உனக்கு நீ அட்டை போடாமே நீ அப்படி அப்படின்னா. இவ என்ன பண்ணா எனக்கு தெரியாது குளத்து வேலை அட்டை எனக்கு தெரியாம என் பேர்ல போட்டது. நான் ஒரு வாரத்துல நாடகத்தை முடிச்சு விட்டு 12 மணிக்கு போய் பருத்து தூங்கிட்டு இருக்கேன் வந்து எழுப்புறா எந்திரியா. ஏய் ராத்திரி பூரா நாடகத்தை ஆடி போட்டு தண்ணியை போட்டு வந்து பருத்து கிடக்குறேன் 12 மணிக்கு வந்து எழுப்பு. இல்லையா நீ குளத்துக்கு ஆபீசர் வர்றாரா தலைய மட்டும் வந்து காட்டிட்டு போ. சரி பொண்டாட்டி சொல்லிட்டாலே அப்படின்ட்டு குளத்துக்கு போனா ஒரு புள்ள இல்லை. இங்க இருந்து ஒரு 10 அடி செதுக்கி போய் வரும் பிள்ளா கிடக்கு. 4-5 நெளிஞ்சு போன சாந்தி செடியில சோத்து கூடையா இருக்கு. ஒரு புள்ள இல்ல எல்லாம் கரையில போய் குப்பரம் அடிச்சு படுத்து தூங்கிட்டு இருக்கு. நான் இங்க இருந்து போனவன் தூக்க கலக்கம் போட்டு அங்கே ஒரு வேளாங்குட்டி நின்றுச்சு. அந்த வாதை பிடிச்சி இப்படி ஆட்டிக்கிட்டு நின்னேன். எனக்கு பின்னாடி ஆபீசர் வந்தது தெரியல. எங்கயா கிளார்க்கு கிளார்க்கு அங்க இருந்து வர்றாரு சார் வணக்கம் வணக்கம் எல்லாம் போது எங்கேயா மண்ணு வெட்டிக்கு இந்த பொம்பளையாளு சார் அவங்க வெயில் தாங்காம நிழல்ல போய்படுது. என்னையா வெயில் தாங்கல என்ன நிலையில போய் படுத்து கிடக்கிறாங்க என்னையா அவங்க தெரியும் வேலை வாங்குற ராத்திரி பூரா வெள்ளச்சாமி நாடகத்தை ஆடிவிட்டு ஒரு வேளா மரத்தையே அசைச்சு வேரோட பிடிக்கிட்டு நிற்கிறேன். இவனுக்கு ஏத்தி 200 அப்பதான் எனக்கு இந்த ஏத்துற விஷயமே தெரிஞ்சிச்சு. ரெண்டு அம்மா பேசிக்கிட்டு போனாங்க ஏன்டி உனக்கு ஏத்திட்டாங்களோ. எதுல அந்த அம்மா சொன்னச்சு ஏத்துறேன் ஏத்துறேங்கிறாங்க ஒரு வாரமா ஏத்த மாட்டேங்கிறாங்க. இந்த குழு தலைவி அம்மான்னு ஒண்ணு அந்த அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. அமைதியா இருங்கடி திங்கக்கிழமை வரட்டும் எல்லாரும் சேர்த்து போய் பேங்க மேனேஜரை ஏற சொல்லுவோம். உண்மையிலே சொல்ற இந்த 100 நாள் வேலை எத்தனை குடும்பங்களை தெரியுமா காப்பாத்தி கொண்டு இருக்கிறது. இந்த 100 நாள் வேலை வாழ்க வளர்க என வாழ்த்தி உண்மையிலே சொல்றேன் மாப்பிள்ள. இது மாதிரி ஒரு கூட்டத்தை நான் இங்கதான் பாத்திருக்கேன் தினம் பாக்குறேன். இருந்தாலும் வெள்ளாவல் குடியில வருஷா வருஷம் பார்த்து பார்த்து உண்மையிலே இந்த முகமெல்லாம் அவங்களது குடும்பமெல்லாம் வாழ்க வளர்க என வாழ்த்தி மரியாதைக்குரிய ஒரு சுகமான விஷயம் அண்ணே முத்தண்ணே இறந்து 3 நாள் சென்றுதான் எனக்கு தெரியும். அண்ணே மணி அண்ணை போன் பண்ணி தான் எனக்கு தெரியும். இப்போ மணி அண்ணை போன் பண்ணும் போதெல்லாம் பரமக்குடி பக்கம் நாடகத்துக்கு போயிட்டு ரொம்ப வசதி இல்லை என்னால் வர முடியாத சூழ்நிலை. குறைகளது குடும்பம் என்னை மன்னித்து கொள்ளவும் எனது ஆர்வியர் நண்பர் ஆத்மா சாந்தியுடைய இவரை என்னை வேண்டுகிறேன். நன்றி வணக்கம். Thank you.
நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் அவர்கள் இந்த ரங்கமேடையிலே வள்ளிநாயகத்தினுடைய காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அடுக்கு சொல்லிலே வசனம் பேசி ஆண்டோர் உள்ளங்களில் எல்லாம் தன்னுடைய சுயந்த காணத்தால் கவர காத்துக் கொண்டிருக்கும் ஆருமை புதல்வன் மரியாதைக்குரிய அன்பு சகோதரன் உங்கள் சொற்போ அரசு எம் வெங்கடேஸ்வரன் அவர்கள் இந்த ரங்கமேடையிலே நாரதராகவும் கடகப்பிரியராகவும் கானப்பிரியமனுடைய காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இனிய இசையை உங்கள் செருக்கி வளைஞ்சு கொண்டிருக்கும் அருமை மாப்பிள்ளை புளியங்குளத்தைச் சேர்ந்த ஜி கே ஜெய மணிகண்டர் ஆர்மணியத்தை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார். ஏற்றமுனா ஏற்ற இருக்கு
Thank you.
மழை பெஞ்ச ஓட்டு மாதிரி. ஆமா வாத்தியார் வாசிப்பு. பரவாத்திய மன்னன் ராம்சு மாஸ்டர் உங்கள் புதுக்கோட்டை ஏகே அருள் எங்க ட்ரிபிள் பேங்கோவை செய்து கொண்டிருக்கிறார். அவர்கள் குழவாய்ப்பட்டி திருமணமாக அன்பு உள்ளம் அவர்கள் தலா 101 101 ஐநிப்பாக அளித்துள்ளார்கள். அன்பு அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. வணக்கம் அன்பார்ந்த எனது உயிரினும் மேலான விண்ணாவல் குடி கிராம பொதுமக்களே, நாடக கலா ரசிகப் பெருமக்களே,
இந்த நாடகத்துக்கு தாளத்துக்கு போட்டது எஸ்கே கூலிச்சாமிங்கிறவர். நீங்கள் விருப்பப்பட்டு கேட்டு அவரை போட சொன்னீங்க. அவர் நான் மிருதங்கம்னா பயந்துக்கிட்டு அவரோட ஈடு கட்டி தாளம் போட முடியும். அவருக்கு ஆட்டம்தான் அவருக்கு. அவர் பொம்பளை பிள்ளை வந்தாங்கன்னா அப்படி சுற்றி சுற்றி ஆடிட்டு அவர் வருவார். அவரை நீங்கள் விரும்பி கேட்டு அட்வான்ஸ் எல்லாம் ராதா கொடுத்து ரசீதெல்லாம் போட்டாச்சு. ஆனால் அவர் எனக்கு ஈடு கட்டி வாசிக்க வர முடியாதுங்கிற காரணத்தை சொல்லிட்டு இன்னைக்கு வரமாட்டேன்ட்டாரு. அதற்கு பதிலாக மதுரையில் நம்ம புதுக்கோட்டையில் எப்படி அருள் ஆள்றவுண்டோ அதே மாதிரி மதுரையில் என் சிஷ்யன் என்னுடைய உண்மையான மாணவன் அவனை தாளத்துக்கு நான் கூட்டிகிட்டு வந்தேன் நம்ம ஊருக்காண்டி. அதனால் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இசைக்குழுவும் இந்த நாடக கலைக்குழுவும் உங்களை மகிழ்விப்போம் 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 என்று தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஆடலிலே அழகி, அபிநயத்திலே சுந்தரி என்று வணங்கக்கூடிய உங்கள் புதுக்கோட்டை இப்பொழுது மதுரையிலே வீற்றிருக்கும் உங்கள் ராதா சில்லி டான்சராகவும் கல்யாணம் காதலி விழா தேர்த்தர் விழா ஆகியவைகளுக்கு மிக சிறந்த முறையிலே ஒலி ஒலி நமக்கு சந்திடம் கேபிஎஸ் ஆடியோ நிறுவனம் அறிமளம் உரிமையாளர் நாடகமைப்பாளர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமை என்ன டி எஸ் ராதா அண்ணன் திருமயம் மனவாளர் கரையை சேர்ந்த அன்பு உள்ளம் இந்த நாடகத்தை சிறுவனை அமைத்து தந்த அந்த அன்புள்ளத்திற்கு மனமார்ந்த நன்றி. வருஷா வருஷம் அன்னை ஜெயரவிச்சந்திரன் அண்ணன் அவர்கள் வருஷா வருஷம் நம்மளை எல்லாம் சந்திச்சு அவர் தான் நாதன் வருவார். ஆனால் இந்த வருஷம் மரியாதைக்குரிய அருமை புதல்வன் இரட்டையாளத்தைச் சேர்ந்த உங்கள் இசைப்புயில் இசைப்புயல் வெங்கடேஸ்வரன் இந்த வருஷம் வந்திருக்காப்ல. அவருக்கு எப்படி ஆதரவு தந்திருக்கோ அதை போல இசைப்புயல் வெங்கடேஸ்வரன் அருமை புதல்வனுக்கும் உங்கள் ஆதரவு தேவை என்று கேட்டு என்றும் உங்களை முன்னால் பேசிக் கொண்டிருக்கும் சத்தியமங்கலத்தைச் சேர்ந்த உங்களில் ஒருவன் பப்னா நடிச்சுக்கிட்டு குறைந்தால் மன்னிக்கவும் என்பதை கேட்டுக்கொண்டு மயக்கமா கலக்கமா முழக்கமா இது
குழப்பம் வாழ்க்கையில் நடித்த